Hi friends, welcome to Gram Thamma Samil. Now, we have a chola poori. தயிர் வந்து டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனால் டேபிள் ஸ்பூனால் 6 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். இது 3 டேபிள் ஸ்பூன் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட். சால்ட் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுங்க. இது நல்லா தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் இது பூரிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை பிசைஞ்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ இதெல்லாம் பிசைஞ்சிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எப்படி பிசைஞ்சிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து மைதா வந்து தண்ணி நல்லா இழுக்குது, அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி அப்பப்போ தெளித்து நீங்கள் பிசைஞ்சுங்க. இது சாதாரணமாக நம்ம பூரி போடுறத விட கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் நம்ம டைட்டாகவே பிசைவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு அப்படியே ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் பூரி வந்து செய்யும்போது நல்லா சாஃப்ட் கொடுக்கணும். தண்ணி வந்து பாருங்கள், இப்போயே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு பிசைஞ்சா போ தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் நல்லா அதே நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சி நல்லா அப்படியே உருட்டி வச்சுட்டேன். இதை பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் மாவு, இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். இதை நம்ம பிசைஞ்சி நல்லா ஒரு துணி போட்டு மூடிடணும். அப்புறம் ஒரு காட்டன் துணி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அப்போ தான் உங்களுக்கு மேலே காயாமல் இருக்கும். நான் வந்து அப்படியே மூடி வச்சிடுறேன். இது நல்லா 2 மணி நேரம் அப்படியே கொஞ்சம் நல்லா ஊறிக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். 2 மணி நேரம் அப்படி ரெஸ்ட் கொடுத்துட்டேன். அடுத்தது சன்னா மசாலா பண்ண போகிறேன். அது எப்படி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், லிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து மைதா வந்து நல்லா வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன பால்ல ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் பால் மாதிரி நான் இதை எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் பூரி போடணும். இதுமாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்தமாரி பிச்சோம்னா நம்ம எடுத்தோம்னா மாவு வந்து நல்லா இதுமாதிரி இழுத்துட்டு வரணும். அப்போ தான் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், பூரி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து மாவுலாம் நான் உருட்டி வச்சுட்டேன். 3 கப்பு மாவு போட்டிருந்தேன், அதுக்கு வந்து 13 உருண்டை பால் மாரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பூரி போடுறேன். நான் வந்து சில பேருங்க வந்து ஆயில் தொட்டுக்கிறாங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து மைதா ரொம்ப நான் போட்டுக்கல. இதை பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா டக்கு டக்குன்னு வரும், ஆயிலெலாம் ஒட்டி ஒட்டிக்கிட்டு வரும். அதனால் நான் கொஞ்சமாக போட்டு நான் பூரி போட்டுக்கிறேன் பாருங்கள். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நான் எண்ணெயில் போடுவேன். நான் போட்டு வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு மணி கட் பண்ணிடு. இப்போ பாருங்க, உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு 4 போட்டேன் நான். இப்போ வந்து அது வந்து எண்ணெயில் போடுறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு, மேலே புகை வருது பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது, பூரியும் நல்லா உப்பி வரும். இதை பாருங்க, மெதுவாக பார்த்து கையில் படாமல் பார்த்து போட்டுங்க. இதை லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுக்கணும். இப்படி அமுக்கி விட்டால் தான் உங்களுக்கு ஓரெல்லாம் வந்து உப்பி வரும். நான் இதை இப்போ எடுத்துடுறேன். இப்போ ரெண்டாவதையும் போடுறேன். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உப்பு எப்படி வருதுன்னா, உங்கள் வந்து நீங்கள் வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அப்படி ஊற வச்சாதான் உங்களுக்கு மேலே வந்து எழும்பி இந்தமாரி பஃப்னு வரும், பூரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் பூரியும் போட்டுட்டேன்.
சன்னாவும் ரெடி பண்ணியாச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி பிச்சோம்னா உங்களுக்கு வந்து இதை பாருங்கள் சாஃப்டாக வருது பாருங்கள். அது வந்து நீங்கள் நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த பூரி போட்டிருக்கேன். இந்த சன்னாவோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பா, அதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.